கர்த்தர் சோதரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்காவிலே 1913 பிரபல பணக்காரராக விளங்கிய ஜான் பெர்பாண்ட் என்பவர் மரண படுக்கையில் இருந்தார். அவர் ஒரு உயில் எழுதியிருந்தார். அந்த உயிலில் என்ன எழுதியிருப்பார்? தன்னை சொத்து பத்துக்களை தன்னுடைய பிள்ளைகள் எப்படி ஆள வேண்டும், யாருக்கு என்ன வரும், எதை எப்படி கையாள வேண்டும் என்று எழுதியிருப்பார் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் அவர், என்னோடு நான் மறிக்கும் வரை ஒட்டி கொண்டிருந்த சொத்து பத்துக்களை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறாரோ அவர்கள் அதை அனுபவிப்பார்கள். நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்த ஒரு மிகப்பெரிய சொத்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்பதைத்தான். நான் பூமியிலே வைத்து போகிற சொத்துக்கள் அவை பல கைகள் மாறும், போட்டி புறாமைகள் நிலவும், கொள்கை வாங்கலே தகராறுகளை ஏற்படுத்தும், இப்படி அது தீமைக்கு எதிரானதாகத்தான் இருக்கும். நான் வாழ்வதே அவை எனக்கு சந்தோஷத்தை தந்தன, அவற்றின் பணி அத்தோடு முடிந்து விட்டது. ஆனால் நான் தேவகுமாரனை அவர்கள் கொடுத்திருப்பதனால அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் தேவனுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு பூமியிலே புகழ் பெற்றவர்களாய் விளங்குவது மட்டுமில்லாமல் பரலோகத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அதுதான் நான் அவர்களுக்கு வைக்கும் மிகப்பெரிய சொத்து. எனவே நான் அவர்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், பூமியிலே நான் விட்டுச் செல்லும் சொத்துக்களை சட்டத்திட்டங்களின்படி உங்கள் விருப்பு உறுப்புகளின்படி நீங்கள் ஒத்துப்போகிறபடி பிரித்துக் கொள்ளுங்கள். அதை பெரிதாகவோ பொருட்டாகவோ நினைக்க வேண்டாம். ஆனால் நான் விட்டு சென்ற விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் நீங்கள் இன்னும் அதிகம் அதிகமாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதிலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக விளங்கும் போது நித்தியத்திலே பேர் பெற்றவர்களாக விளங்குவீர்கள். உங்களில் ஒருவராகிலும் விசுவாசத்தை விட்டு விலகி போகக்கூடாது என்பதைத்தான் நான் உங்களிடத்திலே வேண்டுகிறேன் என்று சொல்லி எழுதி வைத்திருந்தார். எபிரேயர் 3:13-14, உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடி இன்று எனப்படும் அளவும் நாடோடும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவுறிந்த உறுதியாக பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். நாம் பணக்காரர்கள் கர்த்தரை விசுவாசிக்க மாட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த காலத்திலே ஒரு பணக்காரர் கடைசுவரை கர்த்தரே கரத்தை பிடித்துக் கொண்டு தம்முடைய பிள்ளைகளும் அவரை விட்டுவிடாதிருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாரே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். நாம் ஞானம் உள்ளவர்கள் என்றைக்கும் இருக்கும் தேவனுடைய கிருபையும் விளக்கத்தையும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து செல்வார்கள். அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாய் நாம் வாழ்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே வந்து சேர கர்த்தர் நம்மை நல்ல கிருபைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.